என்ன பசங்களா, இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி கிட்டு எடுத்து வந்திருக்கீங்க போல. சரி சரி, அதை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. வேற என்னென்ன பொருள் தான் இருக்குன்னு நானும் பார்ப்போம். நிறைய வச்சிருக்கீங்க போல, ஒன்று ஒன்றா தான் எடுக்கிறீங்க. மொத்தமாக காட்டுங்க பசங்களா எல்லாத்தையும். ஓகே ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. இதெல்லாம் ஒருத்தவங்களா செய்ய போறீங்கல்ல? சூப்பர் சூப்பர். இன்னைக்கு எது செய்ய போறீங்க அதை ஃபர்ஸ்ட் காட்டுங்க. ஓ, இதுதானா? ஓகே, இதுக்கு தேவையான பொருள் என்ன? ஏய், இதுதான் இப்ப பேப்பர் சர்க்கியூட். ஓகேவா, இந்த பட்டர்ஃப்ளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஏய் மித்து, என்னப்பா பேப்பர் சர்க்கியூட்னா என்னது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன பேப்பர்ல வந்து கரண்ட் வருமா என்ன? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. ஏய் பண்டி, பார்க்க தானே போறேன். இங்க பாரு, இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறேன், நல்லா பாத்துக்கோ. நெக்ஸ்ட் நிறைய இருக்கு, அது எல்லாத்தையும் ஆளுக்கு ஒண்ணு பண்ணலாம். ஓகே, இங்க பாருங்க, இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்துட்டு வரணும். ஆல்ரெடி இங்க பாருங்க, நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஒண்ணுன்னா எடுத்து மட்டும் வைக்கிற பாருங்க. காப்பர் டேப், செல்லோ டேப், கிளிப், அப்புறம் வந்து செல் காயின், அப்புறம் வந்து பல்ப், அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்ப வந்து இந்த காப்பர் டேப் லைன் மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்கல்ல, அதுல வந்து அந்த காப்பர் டேப் எல்லாம் வந்து நம்ம ஒட்டணும். அவ்வளவுதான், ஈஸி. ஒட்டி முடிச்சுட்டா வந்துட்டு அடுத்தடுத்து ஒன்னு ஒன்னா வந்துட்டு நம்ம பண்ணிடலாம். ஹே மித்து, இது ஈஸியா இருக்குப்பா, நான் பண்றப்பா. ப்ளீஸ்பா, உனக்கு தான் தெரியும்ல நான் பண்ற மித்து. சரி, எப்படியோ மித்து கொடுத்துட்டா. சரி, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காப்பர் டேப் வந்து அந்த லைன்ல ஒட்டிக்கலாம். ஏன்னா இது கஷ்டமா இருக்கு. அப்படியே முடிச்சுட்டேன் ஒரு வேலை. அப்புறம் வந்து வந்து என்ன பண்ணணும், இந்த பல்பு வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் போட்டிருக்காங்க அடுத்தது. சரி, இந்த பல்பையும் செட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. தசு பாப்பா, ரொம்ப சூப்பராக ஒட்டிட்டியா? அடுக்கு ஒன்றும் தெரியல தெரியலன்ட்டு சூப்பராக ஒட்டியிருக்க. சரி சரி, இன்னும் வேலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முடி பார்க்கும். ஏ தசு, என்ன ஒரே ஒரு காப்பர் டேப்பை ஒட்டிட்டு கம்முன்னு உட்காந்துருக்க? எல்லாத்தையும் முடியப்பா, அப்போதான் வந்துட்டு எப்படி பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கு நல்லா பார்க்கலான்னு ஆர்வமா இருக்கா? ஒன்றும் பண்ணவே மாட்டற. ஏ பண்டி, இரப்பா, பண்ணிட்டு தானே இருக்கேன். ஏன் கத்திட்டு இருக்க? நீ கத்துறதுலயே நான் பயந்துருவேன் நாட்டுக்கு. சரி சரி, பண்றேன் பாருங்க. எல்லாம் எப்படி பட்டர்ஃப்ளைல லைட் நல்லா பிரைட்டா எரியுதுன்ட்டு. ஏ தசு, இப்போ வந்து காயின்லாம் வையி, எல்லாத்தையும் செட் பண்ணி முடி. அப்போதான் வந்து சீக்கிரமாக முடியும் வேலை. சும்மா உட்காந்துட்டே இருக்காத பாரு. அந்த பல்பெல்லாம் அப்படியே வச்சிருக்க. பல்பெலாம் எடுத்து ஒட்டி செல்லோ டேப் எங்க ஃபஸ்ட்டு அதை காட்டு. செல்லோ டேப்பை வச்சு ஒட்டணும்ப்பா. ஏன்ப்பா அப்படியே உட்காந்துருக்க? ஒன்றுமே உனக்கு தெரியலை. தசு பாப்பா, ஒன்றும் தெரியல தெரியலன்ட்டு நல்லா கேட்டு கேட்டே எப்படியோ முடிச்சிட்ட போலையே. சரி, நல்லா தான் லைட் எரியுது, ஆனால் அவ்வளோக்கும் ஒன்றும் தெரியற மாதிரி தெரியலையே. தசுக்கா, இது என்னது? ஒன்றுமே புரியல. பாட்டில்குள்ள வந்து பட்டர்ஃப்ளை இருக்கு, அவ்வளோதானா? சரி, நைட்டு பார்க்கும். ஏ தசு, என்ன நைட்லேயும் ஒன்றுமே தெரியல? அந்த சைடு இருக்க லெட்டர்ஸ்லாம் இந்த சைடு தெரியுது பாரு. இது ரொம்ப மொக்கப்பா, காமெடியாக இருக்குது. எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை இதெல்லாம். இன்னும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் மிது பண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பை பாய்.